Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு அரபிக் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு டம்ப்ளிங் மிக்ஸ் ரெடி மிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணுறப்ப வந்து மைதா வந்து ஒரு கப், சுகர் 2 டேபிள்ஸ்பூன், சால்ட் வந்து 1/4 டீஸ்பூன், ஈஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு 2 டீஸ்பூன். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காக ஒரு செமி சாலிடாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்வீட் போண்டாலாம் வந்து போடுவோம்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஸ்வீட் போண்டா மாதிரியே தான் இருக்கும், லைட் ஸ்வீட்டாக இருக்கும். மேலே வந்து நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா வந்து எதுவும் கட்டி இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30-45 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஈஸ்ட் போட்டிருக்கிறது வந்து நல்லா ரைஸ் ஆகி வரும். இப்போ நான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன், டோ வந்து ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரெடி மிக்ஸ் வச்சு பண்ணதுனால வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்க முடியல. நான் அந்த இன்க்ரீடியண்ட்டில் கொடுத்துருக்க அதே மெஷர்மெண்ட் வந்து வச்சு பண்ணிங்கன்னா இதே மாதிரியே பர்ஃபெக்டாக வரும். இப்போ என்ன சூடாயிருச்சு, நம்ம இந்த பால்ஸை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் போட்டு எடுக்கிறப்ப வடை மெதுவடைக்கு வந்து போடுவீங்களா, அது மாதிரி கையை வந்து நினச்சிட்டு லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து போட்டுடுங்க. ஏன்னா இது நீங்கள் ரொம்ப சின்னதாக போட்டிங்கனாலே நல்லா பெருசாக ரைஸ் ஆகி வரும், அதனால் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. நான் இது மாதிரி கையிலே வந்து லைட்டாக வந்து வெட் பண்ணிக்கிட்டு கையை வந்து வெட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். இப்போ இது நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலர் வந்தால் போதும், நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி வந்து நம்ம எல்லா பால்ஸையும் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப் இல்லைன்னா வந்து ஹனி வந்து சேர்த்து நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ எல்லா பால்ஸுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி வந்து சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் சர்வ் பண்ண போகிறப்ப வந்து சுகர் சிரப் இல்லை ஹனி இல்லைன்னா டேட் சிரப் இது ஏதாவது வந்து மேலே இது மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு டூத்பிக் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா, லைட்டாக அந்த சுகர் சிரப்பில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஈஸியாக செய்கிற ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் டம்ப்ளிங் ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.